வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்களா, விவி புரம் ஃபுட் ஸ்ட்ரீட். இது பெங்களூர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஜ் ஃபுட் ஸ்ட்ரீட்னா இதுதான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நான் வந்திருக்கிற நேரம் என்னன்னு தெரியல, இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, செம்மையாக இருக்குது. பாருங்கள், திருவிழா மாதிரி இருக்குது பார்க்கவே. நான் முதல்ல ட்ரை பண்ணது ஒரு கடைக்குள்ளே போய் வாங்கினேன் ப்ரௌனி. அந்த ப்ரௌனியை எடுத்து டேஸ்ட் பண்ணேன், வா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த கொண்டக்கடலையை ப்ரெஸ் பண்ணி ஏதோ வச்சு போட்டுட்டு இருந்தாங்க, சிப்ஸ் மாதிரி. ஓகே போடுங்கன்னு சொன்னால் அதில் வெங்காயம் தக்காளி அது இதை போட்டு மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அதையும் எடுத்து சாப்பிட்டேன். ஓகேவாக தான் இருந்தது, பட் ஹெல்த்தி ஃபுட் நல்லா இருந்தது. ஓகே நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்களா, சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்ததாக நான் சாப்பிட்டது ஸ்ப்ரிங் போட்டு வைட்டோம், அதுதான் சாப்பிட்டேன். அதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு அது மேலே சில மசாலாலாம் தூவி அது மேலே திரும்பவும் மயனஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோமா? நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. ரொம்ப சூப்பரானலாம் சொல்ல மாட்டேன், ஓகே நல்லா இருந்தது. நம்ம அடுத்ததாக ட்ரை பண்ணது நைட்ரஜன் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வித்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா வேஃபர்ஸில் இந்த நைட்ரஜன் லிக்விடை ஊற்றிட்டு கொடுத்தாங்க. நல்லா புகை வந்துட்டு இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நானும் அப்படி தான் நினச்சி வாங்கிட்டேன். வாங்கிட்டு வாயில் போட்டால் சுடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே எடுத்துகிட்டு போனேன். எடுத்து வாயில் போட்ட உடனே வாயில் ஒட்டிக்கிச்சிங்க, அப்படியே ஒட்டிக்கிச்சு. அப்புறமா வாயிலேருந்து புகை வருது பாருங்க, பொஃப் பொஃப் பொஃப்னு. வாவ், அடுத்ததாக நான் ட்ரை பண்ணது இங்கே தோசை. இந்த அண்ணன் தோசை போடுறத பார்த்த உடனே தோசை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சுங்க. இவ்வளோ தோசை ஊற்றி வச்சுருக்கிறாரு கல் மேலே. சரி ஓகே, நம்மளும் ரெண்டு தோசை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைசூர் மசாலா தோசை ஒரு மசாலா பொடி தோசைன்னு சொன்னேன். நம்ம சொன்ன தோசை ரெடி ஆனதுக்கப்புறம் வெறும் சட்னி மட்டும் போட்டு கையில் கொடுத்தாங்க. பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருந்தது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தோசையை நான் திறந்து பார்த்தேன். இது வந்து மைசூர் மசால் தோசைன்னு சொன்னாங்க. ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சுடுதுங்க. வா இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா? அப்படியே அந்த சட்னியில் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்றப்போ இருக்கிற டேஸ்ட் அப்படியே வாயிலே ஊறுதுங்க. அவ்வளோ நெய் ஊற்றி சுட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறப்ப பார்த்தா பன்னீர் டிக்கா. இதை பார்த்து உடனே சாப்பிடாம போனால் நல்லா இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர் டிக்கா. அண்ணே ஒன்று கொடுங்கன்னு சொன்ன உடனே அவரும் பிளேட்ல போட்டு எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்தேன், ஆவரேஜ் தான் இருந்தது, நல்லா குக் ஆகல, அவ்வளோதான். நீங்கள் யாரெல்லாம் விவி புரம் வந்து சாப்பிட்ருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.